ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி சுவையான நண்டு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு, சீரகம் போட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒன்றும் பதிமாக தட்டினதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்க வதங்க தான் அதுக்கு டேஸ்ட்டு. ஸோ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம், தக்காளி இப்போ நல்லா வதங்கி வச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சு ஒவ்வொரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரெண்டு வாட்டி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். செம்லே வேக வைங்க, அப்போ நல்லாயிருக்கும். நல்லா நண்டு கிரேவி நல்லா கொதிக்குது. சுவையான சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி பூண்டு தட்டி போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப் இது. கண்டிப்பாக இந்த பூண்டு ஒரு 4 பூண்டு தட்டி போடுங்க. கூடவே மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ சுவையான, டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப எம்மியான நண்டு வறுவல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.